ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 24 டிசம்பர்லேருந்து இந்த வ்ளாக் நான் வந்து எடுத்தேன். ஸோ வந்து 24th நைட் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ பீச்சுக்கு போகிற வழியில் வந்துட்டு ஆர்ச்சர்ட் ரோடு, இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு ஆர்ச்சர்ட் ரோடு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த சிங்கப்பூர் இது கிறிஸ்மஸ் டயத்துக்காக ரொம்ப அழகாக டெக்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நாங்கள் சரி கொஞ்சம் வந்து கிளிப்பிங்ஸ் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆர்ச்சர்ட் ரோடு தான். ஸோ இன்ட்ரோவே நான் வந்து அதில் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போகலாம். ஸோ நைட்டு போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு நம்ம பீச்சில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வரலாங்கிற மாதிரி, நைட்டில் வந்து பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வியூ வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நைட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம போய் அந்த அலைகள் அந்த பீச்சில் வந்து போய் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தாங்க போனோம். ஸோ நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பியிலே மணி வந்து 9 ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். செம்ம டிராஃபிக் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக். நாங்கள் வந்துட்டு ஒரு 1 ஹவர் வந்து டிராஃபிக்லேயே வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த ஆர்ச்சர்ட் ரோடு ஃபுல்லாக வந்துட்டு சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து பீச் வியூ, நைட்டில் வந்து பீச் வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலைகளோட நேச்சுரல் சவுண்டு நான் வந்து இதில் விடுறேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்ச்சர்ட் ரோடு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். ஃபுல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செம்ம லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லா பக்கமும் அப்படி பயங்கரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சம்மூர் இந்த குட்டி குட்டி லைக் அழகான பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளவர்ஸ் சொல்லி தீம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதான் உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ஃபுல் ஆஃப் லைட்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்லாம் வந்து செம்மையாக ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படி இப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. சீரியஸ்லி நைட்டில் வந்துட்டு அது நேரில் பார்க்குறதுக்கு, கேமராவில் பார்க்குற அளவுக்கு கூட அந்தளவுக்கு வந்து அந்த இது இல்லை, பட் நேரில் பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாகவே செம்மையாக இருந்தது. ஸோ வந்துட்டு அதெல்லாம் அப்படியே நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக தேக்கா போயிட்டோம், லிட்டில் இண்டியா போயிட்டோம். லிட்டில் இண்டியாவில் இந்த பார்டர் ரெஸ்டாரண்ட் இருக்கும் கொட்டாலம் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து வீட் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த வீட் பரோட்டா சாப்பிட்றதுக்காகவே கண்டிப்பாக வருவோம். இங்கே வீட் பரோட்டாவும் இடியப்பம் பாயா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து நம்ம வாங்கி பார்சல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் அந்த ஹோட்டலோட அந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு, பார்டர் ரஹமத் கடை, குற்றாலம் பார்டர் ரஹமத் கடை, நாட்டுக்கோழி ஸ்பெஷல். இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி இல்லை செஞ்சது சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிச்சு போட்ட கோழி இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சிக்கன் நாட்டுக்கோழியோட ஐட்டம்ஸ் வந்து நிறையா, நாட்டுக்கோழி பிரியாணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா நாட்டுக்கோழி ஐட்டம்லாம் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் மெனு கார்டு கொஞ்சம் வந்து ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட் பரோட்டா வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்சல் மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க, சுட சுட அங்கேயே சாப்பிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து சுட சுட தான் அங்கே போய் சாப்பிட்ருக்கோம், அதனால் சூப்பராக இருந்தது. எப்போவுமே வந்து இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கே வந்தது கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் தான் போனோம். இல்லைன்னா அஞ்சப்பர் போயிட்டு நாங்கள் எப்போவுமே அஞ்சப்பர் இல்லைனா தலப்பாக்கட்டி இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி போகிறது. சரி, ஆனால் வீட் பரோட்டா அப்படின்னா வந்து எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் போகிறது. ஆனால் தெரியல அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன, நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆனனால வந்து டேஸ்ட் எங்களுக்கு குறைவாக தெரிஞ்சிச்சா இல்லை என்ன ரீசன் எங்களுக்கும் தெரியல. பட் நாங்கள் இத்தனை தடவை நாங்கள் சாப்பிட்டதில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் அந்த கடைக்கு போய் சாப்பிடல, எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது சாப்பாட்டில். மேபி எனக்கு தெரிஞ்சு ஆறி போனனால லைக் அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நல்லா சுட சுட வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூடாக போயிட்டு அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா மேபி ஷெஃப் மாறி இருக்கலாம், அதெல்லாம் கூட டேஸ்ட் மாறுற சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல எனக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதான் உங்களுக்காக வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பிடிச்சேன். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு, ஃபுல்லாக ரோடு பிளாக் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம், நாங்கள் பீச் போய் சேரையில் சாப்பாடு வாங்கிட்டு பீச்சுக்கு போய் சேரல, மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 தான் நாங்கள் பீச்சுக்குள்ளே என்டர் ஆனவங்க. ஸோ இனி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பீச் பிளாக் தான் பார்ப்பீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே
இருக்கோம் பாத்தீங்க அப்படினா ஈஸ்ட் கோஸ்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம் ஈஸ்ட் கோஸ்ட் பீச்சுக்கு வந்துட்டு ஃபுல்லா நைட் வியூ நைட்ல வந்து வந்திருக்கோம் டைம் வந்து இப்ப பாத்தீங்க அப்படினா 1 ஆகுது சோ நாங்க ஒரு 11:00 போல கிளம்பி வந்தோம் இன்னைக்கு நைட் வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் பீச்ல வந்து நம்ம सेलिब्रेट பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சோ இப்டி தான் இருக்கு செம்மயா இருக்குதுங்க நைட்ல ரொம்ப அழகா இருக்கு பின்னால எனக்கு பின்னால பாத்தீங்க அப்படினா அங்கலாம் பாருங்க கப்பல் நிக்குது ஃபுல்லா அந்த லைட்ஸ் இதெல்லாம் வந்து கப்பல் நிக்குது அங்க தான் பீச் இருக்கு சோ நான் போயிட்டு இருட்டல வந்து என்ன அளவுக்கு தெரியும் தெரியல என்னால முடிஞ்சல நான் கேப்சர் பண்ணி வந்து உங்களுக்கு காட்றேன் வாங்க என் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க बीच वह ना नाचुल सब सब क्लिपिंग वो कुछ कुछ आड पड़े नेचर लाइक अचुरल ब्यूटी वह रसिक्रवाना कंपा पिड़ी नईट वो बीच एपड़ी अभी नाइट ना शूट पड़े सो अर्ली मॉर्निंग 4:00 अगेद अंजुणी आज वीटे वर्गो पारें इवो अलगें पारें ना उ बीचो अलेगो नाचुल सउंड ना वो विडे पारें सब सब वो ना म्यूसिक விடுறேன் சோ அதோட உங்களுக்கு பார்க்கிறது கொஞ்சம் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கும் ओके डिनर टाइम और अराउंड 5-12 o'clock 12-12:30 1 o'clock डिनर सापटोम रोम 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 लेट पाती वो वीट परोटा वीट परोटा इडियाप वह रेडीमेड इडियापा से क्या बट पाय वो स्पेशलिटी नल्हर सो इडियाप पाय वांग पाय रोम नल्हर बट एल आरीपोन टेस्ट वो एक्सेप्ट एक्सपेक्ट पड़ टेस्ट क கோழி வந்து இந்த பிச்சு போட்ட கோழி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் அங்க அப்புறம் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தோம் வீட் புரோட்டா வந்துட்டு மூணு ஒரு ஒரு செட்டுக்கு வந்து மூணு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் கிரேவிஸ்லாம் கொடுத்திருந்தாங்க இப்படி தாங்க அந்த பீச் ஃபுல்லா வந்து நல்ல லைட்டிங்கா ரொம்ப நல்ல அழகா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப காமா இருந்துச்சு அந்த நைட் டைத்துல ரொம்ப நல்லா இருந்தது அங்க வந்து எல்லாம் பாத்தீங்கனா சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணாங்க அப்புறம் வந்து டென்ட் எல்லாம் போட்டு வந்து ஸ்டே பண்ணிருந்தாங்க நைட்ல டென்ட் போட்டு நல்லா பெரிய பெரிய டென்ட் எல்லாம் போட்டு நான் கேப்சர் பண்ணிருக்கேன் நல்லா கிளியரா தெரியதா தெரியல இதான் டென்ட் போட்டு வந்து நைட்ல எல்லாம் ஸ்டே பண்ணிருந்தாங்க ஹோல் நைட் வந்து அங்க தான் இருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 3 மணி இருக்கும் 3 AM அந்த மாதிரி இருக்கும் அந்த மூன் வந்துட்டு நல்லா வந்து அப்படியே கிராஸ் அப்படியே போயிட்டே இருந்துது சோ அதனால வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருந்துங்க ஒவ்வொன்னு பார்க்கிறதுக்கு அந்த நைட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துது ரொம்ப டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல் நைட் வந்து நான் வந்து பீச்ல இருந்தது சோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் இன்னொரு 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்க என்ன செஞ்சோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல வரும் So stay tuned, subscribe பண்ணிக்கோங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம சேனலை subscribe பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டீங்க so please போய் கண்டிப்பா subscribe பண்ணிட்டு பாருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் bye